ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்போவுமே ரெஸ்டாரண்டில் விரும்பி சாப்பிட்ற பட்டர் சிக்கன் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் உடனடியாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிடணும். அதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சிட்டிகை கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் 300 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா பிரட்டி 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கணும். இந்த சிக்கனை நல்லா மசாலா படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிரட்டிடணும். இதை இப்போது மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் நான் 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 100 கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கணும். இந்த வெங்காயத்தில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா இந்த வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் 100 கிராம் தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதை 1-2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கிற எடுத்துடலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதும் இதில் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்து இது எல்லா மசாலையும் நல்லா 1-2 நிமிஷம் வதக்கி எடுக்கணும். இதுக்கு தேவையான 1/3 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரையும் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுக்கணும். இதை மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக வைக்கலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி இந்த பதத்துக்கு வந்தோன்னே இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சிக்கனை எடுத்து இதில் ஒன்றா சேர்த்து இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து இது 1 நிமிஷம் ஒரு சைடும், அடுத்த நிமிஷம் பிரட்டி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துடணும். பாருங்கள், சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு. இப்போது இந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து தனியாக 1 பவுலில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த சிக்கனை இந்த மாதிரி 1 கிரில்ல அடிக்கிட்டு அதை டைரெக்டாக நம்ம கேஸில் அடுப்பு நெருப்பில் காட்டணும். இந்த மாதிரி இந்த சிக்கனை திருப்பி திருப்பி நெருப்பில் காட்டி நல்லா சுற்றணும். இப்போ இது செய்யும் போதே நல்ல வாசனை, இந்த ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற வாசனை அப்படி வருது. ஒரு நல்ல சிக்கன் வாடை, இந்த ஸ்மோக் வாடை நல்லா கிடைக்குது. இந்த மாதிரி செய்யணும். 1-2 நிமிஷம் திருப்பி திருப்பி வேக வச்சுட்டு அதை தனியாக வச்சிடணும். அடுத்து இந்த மாதிரி கிரேவி செய்கிறதுக்கு 1 பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரையும் சூடு பண்ணணும். பட்டர் சூடாயிருச்சு. இந்த டைமில் 1 பிரியாணியில் 1 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு இதை சேர்த்து 1-10 செகண்ட் இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் 50 கிராம்லேருந்து 70 கிராம் அளவுள்ள ஆனியனை சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த பட்டரில் அந்த ஆனியனை நல்லா முழுசுமாக வதக்கிடணும். நம்ம கிரேவி சாப்பிடும் போது இந்த ஆனியன் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்கிட்டது.
இதில் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. அதனால் அதை சேர்த்து நல்லா பிரட்டணும். இப்போது அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த மிளகாய்த்தூள் கருகி போகாமல் இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்து வதக்கணும். இது ஒரு 20-30 செகண்ட் வதக்கிட்டு இதில் நம்மளுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். 1/4 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் பட்டர் சிக்கன் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போது இதில் நம்ம சுட்டு வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டணும். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பிரட்டணும். இந்த கிரேவி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் திக்கான க்ரீம் சேர்த்து பிரட்டணும். இது நல்லா கொதிச்சு அந்த ஆயில் பட்டர் எல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த டைமில் வெந்தயக்கீரையை, காஞ்ச வெந்தயக்கீரையை அதில் தூவி விடணும். இதை நல்லா பிரட்டிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு திக்னஸ் கிடச்சதுக்கப்புறம் இதை இறக்கி சர்வ் பண்ணலாம். க்ரீமியான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது புலாவ், சப்பாத்தி, நான், பரோட்டா எதுக்கு வேணாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த க்ரீமியான பட்டர் சிக்கன் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.